மால்புவா அப்படின்னு சொன்னாலே இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அஸ்வின் மட்டும்தான். ஏன்னா குக் வித் கோமாளியில் அஸ்வின் வந்து இந்த ரெசிபியை பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வாங்கினாரு. பட் அதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பட் சார் வந்து விஜய் டிவியில் இந்த மால்புவா ரெசிபி பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபுல்லாக கீலேயே ஃப்ரை பண்ணும்போது நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ஒரு விஷயம், கீலேயே ட்ரை பண்ணால் நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தம் தான். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அந்த மால்புவா ரெசிபி தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தி வருஷனாக இதை வந்து மைதாவில் பண்ணாமல் கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். இந்த மால்புவா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பனானா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துளி கூட கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம 1.5 கப் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மீதி இருக்க பால் எல்லாத்தையுமே இதில் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேட்டராக ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 20-30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, ஊறட்டும் நல்லா, அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிடும். 1-30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இதுதான் தேவைப்பட்டால் உங்களுக்கு 1 or 2 டேபிள்ஸ்பூன் மில்க் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குலோப் ஜாமுன் சிரப் இருக்கு இல்லைங்களா அந்த பதத்துக்கு சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மால்புவாவை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கீல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்குங்க. லிட்டரலி ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும், சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். பட் நான் ஜஸ்ட்டு அந்த கீயோட ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டு கீயில் ஃப்ரை பண்ணால் கூட ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஆயில் வந்து லைட்டாக சூடாக இருக்குங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு கரைஞ்சிரும், அது இல்லாமல் பிரிஞ்சு போனாப்புல ஆயிரும். அதனால் கரெக்டான ஹீட், மீடியம் ஹீட் இல்லைனா மீடியம் லோவில் வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பும் வந்து நல்லா வார்மாக இருக்குது. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட மால்புவா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மால்புவா ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக ஸ்வீட் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்லான்னு ஒரு க்வெஸ்சன் வரும். பட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கூட இது தாங்கலைங்க, பறந்து போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிளேலிஸ்ட்டில் மறக்காமல் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.